இலங்கையில் பல்வேறு பிரச்சனைகளுக்கு முகமளிக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கின்றது. அந்த வகையிலே இலங்கையுடைய பொருளாதாரம் இன்று வெகுவாக பாதிக்கப்பட்டிருக்கின்றது. தடுப்பூசிகள் போட்டுக்கொண்டிருந்தாலும் கூட இந்த நாட்டினுடைய பொருளாதார வீழ்ச்சி காரணமாக மக்களுக்கு, அதாவது அன்றாட உழைக்கின்ற மக்களுக்கு 2000 ரூபாய், ஏற்கனவே 5000 ரூபாய் கொடுக்கப்பட்டிருந்தது, இப்பொழுது 2000 ரூபாய் கொடுப்பதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுத்த பொழுதிலும் இது முற்றுமுழுதாக மக்களுக்கு போய் சேரவில்லை என்பதுதான் எங்களுடைய கருத்தாக இருக்கின்றது. இன்று இந்த நாட்டினுடைய விலைவாசி என்பது ஆகாயத்தை தொடுகின்ற சூழ்நிலை ஏற்பட்டிருக்கின்றது. கிட்டத்தட்ட மக்கள் இன்று தாங்களுக்கு கிடைக்கின்ற சம்பளத்தின் ஒரு பகுதியை கூட, அல்லது அந்த முழு சம்பளத்தை பாவித்தால் கூட இன்று பொருட்களை வாங்க வேண்டிய சூழ்நிலை இன்று மக்களுக்கு இல்லாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கின்றது. நான் நினைக்கின்றேன், கிட்டத்தட்ட 1972 இவ்வாறான ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. சினிமாவோ பண்டாரநாயக காலகட்டத்திலே பானுக்கு கியூ, மரவள்ளி கிழங்கு தான் சாப்பிடக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டிருந்தது. அதே போல அரிசி கொண்டு போக முடியாது, மண்ணெண்ணெய்க்கு தட்டுப்பாடு, இப்படி பலவேறு தட்டுப்பாடுகள் நடைபெற்றிருந்தது அந்த காலகட்டத்திலே. அதுக்கு பிறகு 77 ஜேஆர் ஜெயகாந்தன் வந்த பிறகுதான் திறந்த பொருளாதார கொள்கை மூலமாக இந்த நாட்டினுடைய பொருளாதாரம் வெகு சீக்கிரமாக அபிவிருத்தி அடைந்து இந்த நாட்டினுடைய பொருளாதாரம் வளர்ச்சி அடைந்தது. ஆனால் மீண்டும் நாங்கள் 1972 சூழ்நிலைக்கு போகக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் இன்று ஏற்பட்டிருக்கின்றது. அன்று டாலர் இல்லாத சூழ்நிலை ஏற்பட்டிருந்தது, இன்றும் இந்த டாலர் இல்லாத சூழ்நிலை தான் இந்த நாட்டுக்கு ஏற்பட்டிருக்கின்றது. ஆகவே இந்த நாடு என்பது சுதந்திர கட்சி வருகின்ற போதெல்லாம் இந்த நாட்டினுடைய தரித்திரம் இருக்கின்றது என்றுதான் நாங்கள் சொல்லலாம். எந்த அரசாங்கம் அந்த அரசாங்கம் வந்த பொழுதெல்லாம் இந்த நிலை ஏற்பட்டிருக்கின்றது. ஆகவே இன்று அரசாங்கம் பல்வேறு முயற்சிகளை எடுத்தாலும் கூட தம்முடைய வெளிநாட்டு கொள்கையினுடைய ஒரு மூலாதாரமும் இதற்கு ஒரு காரணமாக